ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஜாஸ் நெக்ஸ்ட். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த பெயின்ஷிப். இந்த பெயின்ஷிப் பற்றி நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஆனால் அது ரியலாக அது வேலை செய்தா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த சீப்பு ஒன்று வாங்கி உங்களுக்கு எப்படி அது ஒர்க் பண்ணதுன்றத ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக நான் வந்து நம்ம மாடல் ஒருத்தவங்களை ரெடி பண்ணிவிட்டு அவங்க தலையில் எவ்வளோ ஈர் இருக்குதுன்றத பாருங்கள். ஆக்சுவலாக பெயின் கூட நம்ம கிளியர் பண்ணிடுவோம், ஆனால் ஈர் வந்து நம்மளால் கிளியர் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக இந்த சீப்பு வந்து அதுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல் சொன்னாங்க. அதனால் நான் வந்து இந்த சீப்பை நான் வாங்கி இந்த ஒரு ட்ரையல் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அவங்க தலையில் எவ்வளோ ஈர் இருக்குது பாருங்கள். பெயின் வந்து நம்ம க்யூர் ஆகிடுது, ஈர் மட்டும் போக மாட்டேன். அது வந்து இவங்களுக்குன்னு இல்லை, நிறைய லேடிஸ்க்கு இருக்கிற மெயினான ப்ராப்ளமே இது தான். அது எப்படி சொல்கிறது, இதை வந்து வெளியில் அவங்க ட்ரீட்மெண்ட்டாக கேட்கவும் யோசிக்கிறாங்க. அண்ட் வந்து கேட்டாலும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய இடத்துல அவைலபிளாகவும் இல்லை. இப்போ இந்த சீப்பை வந்து நிறைய வீடியோஸ் நான் பார்க்கும்போது சிலர் வந்து ரிவ்யூ நல்லா கொடுக்கல, சிலர் வந்து நல்லா இருக்குன்றாங்க. அதனாலேயே நான் வந்து இந்த சீப்பை வாங்கி எப்படி இருக்குது நம்ம ஒரு ட்ரையல் பார்த்து உங்களுக்கு இதனோட ரிவ்யூவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். அதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக்ஷனாக எடுத்து பிரிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் மொத்தமாக ஒரு தலையை பிடிச்சி சீப்பை வச்சு எடுத்திங்கன்னா சீப்போட பல்லு உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது என்ன தான் ஸ்டீல் மெட்டலில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் மொத்தமாக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த எப்படி சொல்ல செக்ஷன் பிரிக்காமல் பண்ணும்போது சிக் ஆகிறதுக்கும் அண்ட் வந்து அந்த பல்லு உடையிறதுக்கும் சான்சஸ் அதிகம். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செக்ஷன் பிரிக்க போகிறோம். இந்த மாதிரி செக்ஷன் பிரிச்சுட்டு நம்ம வந்து ஒரே ஒரு செக்ஷன், ஒரே ஒரு லேயரை மட்டும் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறோன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் முடிக்கும் பண்ணுறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அண்டு வந்து கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் டைம் ஆகும். அவங்களுக்கு எவ்வளோ ஈர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டோடைய டைமிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ எப்படி கிளியர் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஹேர் உள்ளே கொடுத்து அப்படியே இழுத்துக்கிட்டே வரணும், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் சிக்கு இருக்கக்கூடாது, முடியல, அதை பார்த்துக்கோங்க. மேலேருந்து அப்படியே புல் பண்ணி நல்லா இழுத்துட்டே வரணும். இது வந்து ஒரு வாட்டி நான் இந்த சீப்பை யூஸ் பண்ணுறேன் உடனே ஈர் வருமானம் கிடையவே கிடையாது. நீங்கள் அதை பாருங்கள், இந்த ஒரு லேயருக்கு நம்ம எத்தனை வாட்டி இந்த சீப்பை யூஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணியிருக்கோன்றத உங்களுக்கு தெரியும். நீங்கள் செக் பண்ணுங்கள், சிக்கு இல்லை, முடியல, அதை பார்த்துக்கோங்க. அண்டு அவங்க எடுத்துருக்கிறது ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் நாங்கள் எடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறோம். இதை வந்து நம்ம பார்லரில் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கூட நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு ரேட் ஒன்று இதுக்குன்னு சார்ஜ் பண்ணிவிட்டு, ஏன்னா என்ன தான் அவங்களே சீப்பு வாங்கினாலும் அவங்களால இதை பண்ணி க்யூர் பண்ண முடியாது. நம்ம ஒரு இதுக்குன்னு ப்ரொசீஜராக ப்ராப்பராக செக்ஷன் பை செக்ஷன் பண்ணால் தான் இது க்யூர் ஆகும். இப்போ பாருங்கள் அவங்க ஒன்ஸ் வாரி இருக்காங்க. ஒன்ஸ்னால் ஒன் டைம் வந்து ஒரு 3-4 times வாரி, அதில் எவ்வளோ ஈர் வந்திருக்கு பாருங்கள். தெரியுதா, ஈரும் வருது, குட்டி குட்டி பெயின் இதெல்லாம் கூட அதிலருந்து வந்துடுது. அது தெரியுது பாருங்கள், நல்லா கிளியராக தெரியுது. இப்போ அவங்க ஒரு டிஷ்யூ பேப்பரில் தட்டுவாங்க. இப்போ டிஷ்யூ பேப்பரில் எடுத்து காட்டுறாங்க பாருங்கள், எவ்வளோ ஈர் வந்திருக்குன்ட்டு. இப்போ இது வந்து ஒரு ஒன்ஸ் மட்டும் பண்ணதுக்கு இந்த ஈர் வந்திருக்கு. நம்ம அந்த ஒரு லேயரை எத்தனை வாட்டி நம்ம கோம் பண்ணி அதை கிளியர் பண்ணுறோன்றத பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த சீப்பு வாங்கி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டா கிளியர் ஆகிடும்னு, கிடையவே கிடையாது. அது இல்லாமல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த சீப்பை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஆயிலை விட வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த ஒரு ஸ்டிக்கினஸ் இல்லாமல் அந்த ஈர் எல்லாமே முடியிலிருந்து அப்படியே க்யூர் ஆகுது, அப்படியே அந்த சீப்பில் வந்து வந்துடுது. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து ஒன் செக்ஷன், அந்த செக்ஷனையே ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் டைம் பண்ணுறாங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான் பண்ணுறாங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஈரோடைய இது வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் ஈர் சுத்தமாக க்யூர் ஆகலை.
நம்ம வந்து ஒரு ஒன்ஸ் நம்ம சீப்பு வைக்கிறனா ஒரு அஞ்சாறு வாட்டி வாரனா இத்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 ஈரனாவது வருது. நீங்கள் நோட் பண்ணுங்கள். அது இல்லாமல் குட்டி பெயின் இருந்தாலும் வருது. இப்போ அந்த ஒரு செக்ஷனை ரெண்டாவது வாட்டி வாரியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வாரி எடுத்தது தான் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஈர். இப்போ ரெண்டாவதும் வாரி அந்த செகண்ட் டைம் வாரினதில் பாருங்கள் அப்போ எவ்வளோ ஈர் வந்திருக்குன்ட்டு. இது என்ன, இதே தானே வார போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதை பாருங்கள், நான் சன்லைட்டில் காட்டுறேன், அது உள்ளே இருக்குது. இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ப்ரஷ் வச்சு நீங்கள் இதை க்ளீன் பண்ணுங்கள். நான் இப்போ பாருங்கள், இப்போ தேர்ட் டைம் இதே ப்ரொசீஜர் நம்ம இந்த அந்த ஒரே ஒரு செக்ஷனுக்கு தான் நம்ம வாரிட்டுருக்கோம். இதே தானேன்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதே தானேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு செக்ஷன் மட்டும் க்யூர் ஆகிறதுக்கு எத்தனை வாட்டி கோம் பண்ணுறோம் அதை நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது எந்த அளவுக்கு க்யூர் ஆகிட்டு வருது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற முடிக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஹேர் வந்து நல்லா கிளியராக இருக்குது. இப்போ குறைஞ்சது நம்ம வந்து 3-4 வாட்டி வாரியிருக்கோம். இப்போயும் 1-2 இருக்குது. அதனால் நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சிட்டிங்கில் இது முடியுமானால் ஒரு சிட்டிங் முடியாதுன்னு சொல்லிவிடுங்க. ஒரு வாட்டி வந்தாங்கன்னா இது 3 வாட்டி வந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்கள் ஹேரில் இருக்கிற ஃபுல் முடியும் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஒரு ஒன்ஸில் வந்து இது பண்ண முடியுமானா கண்டிப்பாக இது பண்ண முடியாது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் அந்தளவு தான் வருது. எப்படி சொல்கிறது, ஒரு செக்ஷனே நம்ம 3வது வாட்டி வாரியிருக்கோம். இப்போ 4வது வாட்டியும் வாரின பிறகு நீங்கள் பாருங்கள், இப்போ தேர்ட் டைம் இது வாரி இவ்வளோ ஈர் வந்திருக்கு. சீப்பில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா சைடில் இப்படி காட்டுறாங்க, அப்போ பார்க்கும்போது நல்லா தெரியுது பாருங்கள். தெரியுதா? அதனால் ஒரு செக்ஷனையே நம்ம 3-4 வாட்டி க்ளீன் பண்ண வேண்டி வரும். அதனால் இதுக்குண்டான காஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பார்லரில் என்ன காஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து ரிசல்ட் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? டைம் எடுக்கும்ன்றது வந்து 3 சிட்டிங்னாவது நீங்கள் வரவேங்க, அப்போ தான் க்யூர் பண்ண முடியும். இப்போ அந்த செக்ஷன் முடிச்சுட்டு இப்போ பேக்லேயே இன்னொரு செக்ஷன் எடுத்திருக்காங்க. தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள், மறக்காதீங்க. தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபுல் முடிக்கும் பண்ண போகிறீங்க. அதை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்லரில் ஒரு சர்வீஸ் பண்ணணும் இந்த மாதிரி பெயின் ஒழிக்கிறதுக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீப் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டு தான். ஏன்னா இவ்வளோ ஈர் வந்து வருதுன்னும் போது கண்டிப்பாக நம்ம இந்த வந்து 3 சிட்டிங்காக கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்லரில் தாராளமாக பண்ணலாம். அதனால் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம கிரிஜாஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மளோட கிளாஸ் வீடியோ, பியூட்டிஷியன் கிளாஸ் வீடியோ 1-50 வரையும் ஃப்ரீ பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த மந்த் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம் தேர்ட் பேட்சுக்கு. அந்த க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் எழுதி அனுப்புகிறவங்களுக்கு கம்பல்சரி சர்டிஃபிகேட் இருக்குது. அண்டு வந்து மெகந்தி கிளாஸும் போயிட்டுருக்கு. அது 7 எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்கோம். மெகந்தியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் நீங்கள் அந்த கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.